கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். குற்றங்களை செய்யறதுக்கு முன்னாடி யாருமே புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, செய்த குற்றத்துக்கான தண்டனை கட்டாயம் நமக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிறது தான். என்னதான் 100 வழிகளில் அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக திட்டம் போட்டாலும் கூட அதில் செய்யப்படக்கூடிய தவறு ஒன்றே ஒன்று போதும், போலீஸார் திறமையாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிடுவாங்க. இதே மாதிரி தான் குற்ற வழக்கிலிருந்து தப்பி பாபநாசம் சினிமா பணியில் தலைமறைவான குற்றவாளியை போலீஸார் கைது செய்த சம்பவத்தை பற்றியும், கும்பகோணத்தில் தாய் தந்தையை வெட்டி கொன்ற சைக்கோ மகனை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பாபநாசம் படபாணியில் தலைமறைவு நாடகம். போலீசாரின் சாமர்த்தியத்தால் பிடிபட்ட குற்றவாளி. சினிமாவை பார்த்துட்டு யாராவது குற்றச்செயல்களை செய்வாங்களா என்ன அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படும் போது பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனால் காட்சி ஊடகங்கள் பல்வேறு குற்றங்களை செய்ய தூண்டியிருக்கிறது பல வழக்குகளை தெரிய வந்திருக்கு. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி டெல்லியில் அம்பலமான கொலை வழக்கில் குற்றத்தை மறைக்கிறதுக்காகவே வெப்சீரீஸிலிருந்து ஐடியாவை நான் எடுத்தேன் அப்படின்னு குற்றவாளி சொன்னது உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கலாம். அதே மாதிரி திருவண்ணாமலை பக்கத்தில் பாபநாசம் படப்பாணியில் குற்றத்தை மறைக்க முயன்ற ஒருத்தர் போலீஸில் சிக்கி கொண்ட சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அருகில் உள்ள மேல்பாலானந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிகந்தன். இவருக்கு ஷர்மிளா என்கிற பெண்ணுடன் திருமணமாகி 6 மாத கைக்குழந்தை ஒன்று உள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியே சென்ற மணிகண்டன் இரவு வெகு நேரம் ஆகியும் வீட்டிற்கு திரும்பாமல் இருந்திருக்கிறார். இதனால் பதறிப்போன குடும்பத்தார் அவரை பல இடங்களில் தேடியிருக்கின்றனர். ஆனால் அவர் கிடைக்காததால் கவலையில் ஆழ்ந்தனர். இந்நிலையில் மறுநாள் அதிகாலை மங்களம் பகுதியில் உள்ள பெரிய ஏரி வழியாக சென்றவர்கள் சாலையில் மணிகண்டனின் செல்போன், மோட்டார் சைக்கிள் ஆகியவை கிடந்ததையும் அதன் அருகில் சாலையில் இரத்த கரைகள் இருந்ததையும் பார்த்திருக்கின்றனர். ஆனால் மணிகண்டனின் உடலோ அல்லது வேறு உடைமைகளோ அங்கு இல்லாமல் மாயமாகி இருந்தது. உடனடியாக இந்த தகவல் ஊர் மக்களுக்கு தெரிய வரவே அவர்கள் ஏரிக்கரை பகுதியில் குவிந்தனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இது குறித்து தகவல் அறிந்த மங்களம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். அப்போது மணிகண்டன் காணாமல் போன தகவல் கிடைத்திருக்கிறது. அப்போது மோட்டார் சைக்கிள் கிடந்த இடத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் வைக்கோல் போர் ஒன்று தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. இதனை கண்ட போலீசார் ஒருவேளை மணிகண்டனை வைக்கோல் போரில் வைத்து யாராவது எரித்திருப்பார்களா என்ற சந்தேகத்தில் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் எரிந்து கொண்டிருந்த வைக்கோல் போரை அப்புறப்படுத்தி ஆராய்ந்து பார்த்தனர். ஆனால் அதில் உடல் கிடைக்காததால் மணிகண்டன் நிலை குறித்து கண்டறிய திருவண்ணாமலை டவுன் துணை காவல் கண்காணிப்பாளர் குணசேகரன் மேற்பார்வையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது மணிகண்டனின் செல்போனை ஆராய்ந்து பார்த்ததில் அவரது நம்பர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்திருக்கிறது. இதையடுத்து மணிகண்டனின் உறவினர்களையும் போலீசார் ரகசியமாக கண்காணித்து வந்த பொழுது மணிகண்டனின் தாய் மட்டும் ஏதோ ஒரு புதிய நம்பருக்கு அடிக்கடி பேசி வருவதை போலீசார் கண்டறிந்தனர். உடனடியாக அந்த நம்பர் யாருடையது, எங்கு உள்ளது என்று விசாரணை செய்த பொழுது அந்த செல்போன் நம்பர் ஆரணியில் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக ஆரணி சென்று விசாரித்த பொழுது அங்கு மணிகண்டன் அவரது உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்ததும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து தனிப்படை போலீசார் மணிகண்டனை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்திய பொழுது அதில் மணிகண்டன் கூறிய பதிலால் போலீசாரே வியந்து போயினர். ஆம், மணிகண்டன் தன் மீதிருக்கும் கொலை வழக்கின் தண்டனையில் இருந்து தப்பிக்கவே இது போன்று நாடகமாடியதாக கூறியிருக்கிறார். அது லோயர் கோர்ட்டில் அங்கே உள்ள செஷன்ஸ் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் நடக்குது. அங்கே வந்து இவர் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இவர் அப்பீல் வர்றார் ஹைகோர்ட், அதை எடுத்து அப்பீல் வர்றாங்க. அவங்க குடும்பத்தார் எங்கள் வீட்டில் உள்ளவங்கள குற்றம் செய்யலை, விடுதலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்பீல் வர்றாரு. அப்பீல் வந்தவொன்னா அப்பீலில் என்ன சொல்கிறாங்க ஜஸ்டிஸ்னாக்க, அப்பீலில் ஒரு அக்யூட்டல் பண்ணுறாங்க, அக்யூட்டல் விடுதலை பண்ணுறாங்க. விடுதலை பண்ணிவிட்டு கீழே வந்து கடைசியாக எல்லா ஜட்ஜ்மெண்ட்லேயும் ஒரு லைன் எழுதுவாங்க, உரிய குற்றவாளியை கண்டுபிடிக்குமாறு காவல் நிலையத்திற்கு பரிந்துரைக்கப்படுகிறதுன்னு எழுதுவாங்க. இது ஜென்ரல் டேர்ம், இதில் எந்த வந்து புதுசாகலாம் ஒன்றுமே இல்லை, எல்லா ஜட்ஜ்மெண்ட்லையும் இருக்கும். அதாவது ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட கேட்கலாம், அதான் குற்றவாளி இவர் இல்லைன்றே அப்புறம் யாரை உரிய குற்றவாளி பிடிக்கிறாங்கன்னா
ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்குன்னா இவர் இந்த குற்றத்தை செய்தாரா இல்லையாங்கிறது மட்டும்தான் வழக்கு நடக்கும். பொதுவாக ஓவரால் ஒருத்தவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்களா, அப்போ யார் கொலை செஞ்சதுங்கிற மாதிரி கேஸ் நடக்காது. யார் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதோ, காவல்துறை சொல்லப்பட்டிருக்கிறதோ, இவர் இந்த குற்றத்தை செய்தாரா இல்லையா, அவ்வளோதான். ஏன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அப்போ இவர் அக்யூட்டில் வர்றாரு ஹைகோர்ட்டில் போயிட்டு, அங்கே இவர் வந்து குற்றம் செய்யலைன்னு நீதிபதி விடுதலை செய்கிறாங்க. கடைசி லைன் அதை சேர்க்குறாங்க. இதுக்கு அவர் வந்து ஒரு ட்ராமா பண்ணுறதா நினச்சி பெரிய லெவலில் பண்ணிட்டாப்புல. உண்மையாகவே இப்போ வந்து இப்போ அடுத்தது அரசாங்கம் வந்து அதை எதிர்த்து அப்பீல் போவாங்க. எதை எதிர்த்து? இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து அப்பீல் போவாங்க. அது வந்து அரசு தரப்பு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பீல் போவாங்க. அரசாங்கம் போகும், கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் போகும். சுப்ரீம் கோர்ட் போகல, இது அவருக்கு பின்னடைவாக தான் அமையும். ஏன்னா இவ்வளோ ஒரு கிரிமினலாக இருக்கார். ஆக்சுவலாக அந்த பைக்கை போட்டுட்டு அங்கேயே செல்ஃபோன்லாம் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு வைக்க போகிற ஃபயர் பண்ணிவிட்டு பார்த்தா அதை வைக்க போகிற வச்சு என்னென்னமோ அதில் அவர் ட்ராமா பண்ணுறாரு. இந்த வழக்கில் ட்ராமா பண்ணிவிட்டு இவர் அங்கிட்டு போய் ஒரு பக்கத்து ஊரில் ஒளிஞ்சிட்டு ஆரணிங்கிற வில்லேஜில் ஒளிஞ்சிட்டு அவங்க அம்மா கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அப்பீல் போக்குள்ள இது அவருக்கு அஃபெக்டாக தான் ஆகும். இவ்வளோ பெரிய கிரிமினல் இவர், இப்போ இதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க அதுக்கு இந்த மாதிரி பண்ணதுக்கு. ஸோ இவர் இவ்வளோ பெரிய கிரிமினலாக இருக்கார் அப்படின்றத வந்து மேலும் நீதிமன்றத்தில் காவல்துறை எடுத்து வைக்கும். இவர் சைலண்டாக ஆக்கிவிட்டாங்க, ஒரு பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிருந்துருக்கணும். போகலாமல் தேவையில்லாத ஒரு செயல்பாடுலையும் இருக்குது. சட்டத்தில் அப்படி தான், என்றைக்குமே நம்ம ஏதாவது ஒரு ஓவர் ஆக்ட் பண்ணி நம்மளாகவே மாட்டிக்கக்கூடாது. என்னென்ன கோர்ட்டு சொல்கிறதோ அதை கேட்டு நம்ம பாட்டு சைலண்டாக போயிடணும். அதை விட்டு நம்ம அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம். அதாவது அதை சட்டத்தில் கூட சொல்லுவாங்க, சடன் ப்ரொவிஷன்னு சொல்லுவாங்க. திடீர்னு கோபம் வருது, எமோஷனில் டக்குன்னு எடுத்து பக்கத்தில் கிடக்கிறது, கிடக்கிற மெட்டீரியல் எடுத்து அடிச்சிடுறோம், இறந்துடுறாங்க அப்படின்னா அதோடு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் நீதிமன்றத்தில் தகுந்த வழக்கறிஞர் உதவியோடு நீங்கள் விடுதலை கூட ஆகலாம். ஆனால் அதுக்கு பிறகு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறேன், அதை மறைக்க போகிறேன், தடயங்களை அழிக்க போகிறோன்னு இறங்குறோம்ல, அதை கோர்ட் அனுமதிக்கவே அனுமதிக்காது. ஏன்னா இவர் ஏ பேன் கிரிமினல். ஏன்னா நீ குற்றம் செஞ்சால் கோபத்தில் செஞ்சுட்ட சார் அப்படின்னு நீ சரண்டரே ஆகி நீ கேஸ் நடத்திடலாம். அது ஒரு பெருசாகலாம், அது மன்னிக்க தகுந்த அளவுக்கானது தான் பார்க்கணும் நீதிமன்றம். நீதிமன்றம் எல்லா வழக்குகளும் தண்டனை கொடுப்பது இல்லைங்கிறதுக்கு இது ஒரு காரணம். முன்ஸ் தெரியாமல் பண்ணிட்டான் ரைட், அவனோட நிலைப்பாடில் அவன் வாழ்வியல் பிறகு கணக்கு பண்ணுவாங்க. ஏன்னா இறந்தவரை நினச்சி இருந்தவரை இழக்கக்கூடாதுங்கிறதுல சட்டம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அவன் செஞ்ச செயலுக்கு அவன் செஞ்சிட்டான் ரைட் ஓகே அப்படின்னு ஒரு சப் கார்னர் இருக்கும். ஆனால் நீங்கள் தடயங்கள் அழித்தாலோ, இல்லை ஒருத்தனை கொலை செய்கிறதுக்கு நீ வீட்டிலேருந்து பிளான்டாக கத்தியெல்லாம் மறைச்சி எடுத்துகிட்டு வந்து, இல்லை முதலாளே இந்த டேபிளில் கத்தியை வச்சு இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபட்டிங்கன்னா அது பேர் மென்சிரியாமா, குற்ற மனம். உன்னிட்ட வந்து குற்றம் செய்யணுங்கிற இன்டென்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் அக்யூட்டலே ஆகாது, எங்கே போனாலும் விடுதலை ஆகாது. அதனால் ஒரு விஷயம் இருக்குன்னா சடனாக நடந்ததுக்கு வந்து போயிடணும். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்டிவிட்டீஸ், இது வந்து சாதாரணமாக யோசிக்கிற விஷயமே இல்லை. கடந்த 2014 கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை தொடர்பாக எதிர்த்தரப்பை சேர்ந்தவரின் 5 வயது பெண் குழந்தையை கடத்தி கொலை செய்த வழக்கு மணிகண்டன் மீது இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த 2018 திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்தில் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து மணிகண்டன் தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கு விசாரணையில் போலீஸ் தரப்பில் போதிய சாட்சியம் அளிக்காததால் மணிகண்டனை விடுவித்து இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி முறையாக விசாரணை நடத்தி அறிக்கையை திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டது. காவல்துறை தன்னுடைய கடமையை முறையாக செய்யாத நிலைமையில நீதிமன்றம் சாட்டையை சுழற்றி காவல்துறைக்கு குட்டு வைப்பாங்க. இதே மாதிரி தான் மணிகண்டன் மீதான குற்றச்சாட்டில் உண்மை இருந்தும் ஆதாரம் இல்லாத சூழலில் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. இதுக்கு அடுத்ததா சிபிஐ விசாரணையில் வெளியான உண்மைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். கடந்த 2020 சிபிஐ போலீசார் விசாரணை நடத்தி மணிகண்டன் மீது குற்றத்தை ஊர்ஜிதப்படுத்தி திருவண்ணாமலை கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் செய்தனர். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற இவ்வழக்கு விசாரணை கடந்த மாதம் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டுவிடும் என்பதை அறிந்த மணிகண்டன் தண்டனையில் இருந்து தப்பிக்க சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார். இதற்காக அவர் யூடியூப் சமூக வலைதளத்தில் கொலை செய்துவிட்டு தலைமறைவாவது எப்படி என ஆராய்ந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் 29 தலைமறைவாவதற்கான நாடகத்தை அரங்கேற்ற அவர் அவரது நண்பர்களான திருவண்ணாமலை அரடாப்பட்டை சேர்ந்த சத்யராஜ், மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த பாண்டியராஜன் ஆகியோரின் உதவியை நாடியிருக்கிறார். இதில் பாண்டியராஜனுக்கு கொரோனா பரவல் சமயத்தில் மருத்துவமனையில் பணியாற்றிய அனுபவம் இருந்ததால் அவரின் உதவியுடன் மணிகண்டன் உடலில் இருந்து 400 மில்லி ரத்தத்தை வெளியே எடுத்து அதனை வைப்பதற்கான பையில் வைத்திருக்கிறார்.
பிறகு அன்று இரவு தியேட்டருக்கு மணிகண்டன் படம் பார்க்க சென்றிருக்கிறார். அப்போது அவர் கமலஹாசன் நடித்த பாபநாசம் படத்தில் வருவது போன்று வீட்டிலிருந்து தியேட்டருக்கு செல்லும் வழி, தியேட்டர் ஆகிய பகுதியில் பார்த்த அனைத்து நபர்களிடமும் தன்னை அறிமுகம் செய்து பேசியிருக்கிறார். இதையடுத்து தியேட்டரில் இருந்து வெளியே வந்த அவர் மங்களம் பெரிய ஏரி அருகில் மோட்டார் சைக்கிள் மற்றும் அவரது செல்போனை கீழே போட்டுவிட்டு அருகிலிருந்த வைகோல் போரை எரித்திருக்கிறார். அந்த நெருப்பில் தான் எரிந்து இறந்தது போன்று இருப்பதற்காக அதில் அவரது வாட்ச் மற்றும் இடுப்பு அரைஞான் கயிற்றை கட்டி வைத்திருந்த பின்னர் வீட்டின் பீரோ சாவி ஆகியவற்றையும் போட்டு தலைமறைவாகியிருக்கிறார். பின்னர் அவர் திருப்பதி உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று ஆரணி அருகில் உள்ள அவரது உறவினர் சரத்குமார் என்பவரின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அங்கு பதுங்கியிருந்த பொழுதுதான் மணிகண்டன் கைது செய்யப்பட்டார். கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு என்பது மணிகண்டன் விஷயத்தில் உண்மையானது. மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது உறவினர் சரத்குமார், நண்பர்கள் சத்யராஜ், பாண்டியராஜன் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர 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 எந்த அளவுக்கு போலீஸ்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு கிரிமினல் சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது தான் சொல்லணும். இப்போல்லாம் பாருங்கள், ஆன்லைனில் ஹேக்கர்ஸ் ஏகப்பட்டது வந்து போச்சு. நமக்கு எவ்வளோ மெசேஜ் வருது, நமக்கு எவ்வளோ குறுஞ்செய்தியை வச்சே நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. நம்மளுடைய மெயில் ஐடி தெரிஞ்சால் போதும், மெயில் ஐடி தெரிஞ்சால் போதும், என்ன ஒன்றும் செய்யலை நம்மளை. ஸோ நம்ம டெக்னாலஜி எந்த அளவுக்கு போலீஸ்கிட்ட எடுத்துகிட்டு போதோ அந்த அளவுக்கு அக்யூஸ்ட் சைடு வளருது. அவங்களும் இந்த பூமியில் இந்த நமகரம் நம்மளோட சம அளவில் பிறந்த மூளையோட பிறந்தவங்க தானே, அவங்களும் இம்ப்ரூவ் ஆகி தான் போகிறாங்க. சட்டங்கள்லாம் கடுமையாக தான் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஜஸ்ட்டு மிஸ் ஆனிச்சுன்னா நம்ம லைஃபே கோயந்தவாயிடும். ஆனாலும் இப்படி போகுதில்ல, நிறைய இன்வெஸ்டிகேஷன்லேயே நிறைய பிரச்சனை. எனக்கு என்னை பொறுத்தவரையிலையும் நான் அதில் போலீஸ் இன்னும் கொஞ்சம் நல்ல புலன் விசாரணை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்கள குற்றவாளின்னு கெஸ் பண்ணிவிட்டு அவன் மேலே சார்ஜை ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி பண்ணவே கூடாது. முதல்ல புலன் விசாரணை தெளிவாக பண்ணணும். ஒரு மர்டர் இருக்கா, அந்த செத்து போனவனுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்க முடியும், யாரெல்லாம் எதிரியாக இருக்க முடியாது அப்படிங்கிறவனை முதல்ல சந்தேகப்படணும். யாரெல்லாம் எதிரியாக இருக்க முடியாது அவன் தான் நிறைய கொலையே பண்ணுறான், சந்தேகம் தான் மேலே வராதுன்னு. அதெல்லாம் கொஞ்சம் ஆழமான புலன் விசாரணை பண்ணி தான் வழக்கு கொண்டு வரணும். ஏன்னா இது ஒருத்தரோட லைஃப். இப்போ தூக்கு தண்டனை கொடுத்தாங்களே, அது இப்போ ஹைகோர்ட் வந்து ஹைகோர்ட்டில் பண்ணுது. அப்போ ஹைகோர்ட் பண்ணக்குள்ள ஹைகோர்ட் என்ன புரியாமல் ஹைகோர்ட்டில் பண்ணுதா என்ன? அப்போ அவ்வளோ வீக்காக இருந்திருக்குல்ல கேஸு. அப்போ அதே ஃபாலோ பண்ணி தான் ஒருவேளை அவர் கொலையே செய்யாமல் இருந்திருந்த அந்த பொண்ணை எதுவுமே செய்யாமல் இருந்திருக்கு. அப்படி தான் இப்போ வரைக்கும் பேசணும். இந்த நொடிப்பொழுது வரையும் அவர் நிரபராதி, அவர் குற்றவாளின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் வந்து அவர் விடுதலை பண்ணியிருக்கு. ஹானரபிள் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் அவங்க விடுதலை பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் ஒரு பயத்தில் கூட இதை பண்ணியிருக்கலாம்னு நான் பார்க்குறேன். சேடிஸ்ட்டு அந்த மாதிரிங்கிற நிலையை தாண்டி ஒருவேளை நம்ம கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த லைனை படிச்சிருப்பார் நிச்சயமாக. அட்வொகேட்ஸ் படிச்சிருப்பாங்க, இல்லை இவருக்கு படிக்க கூட தெரிஞ்சிருக்கலாம் ஆங்கிலத்தில். யார் அக்யூஸ்னு பார்த்து அவங்கள முறைய புலன் விசாரணை செய்யுங்கன்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவோம். அதை யாரும் செய்கிறது கிடையாது, எந்த போலீஸும் செய்கிறது கிடையாது. இவங்களோட தான் ட்ராவல் ஆவாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் போனாலும் இவங்களோட தான் ட்ராவல் ஆவாங்க. இந்த இவர் மே இவர் விடுதலை பண்ணிட்டாங்க ஹைகோர்ட்டில், அவருக்கு தண்டனை கொடுக்கணும் தான் தூக்கிட்டு போவாங்களே ஒழிய வேறு யாரும் செஞ்சுருப்பாங்களா விசாரணை பண்ணுறது நம்ம நாட்டில் இல்லை. அந்த மாதிரி போலீஸ் செய்கிறதே இல்லை. எல்லா வழக்கம் இப்படி தான் நிற்கிது. ஒருத்தர் கொலை செஞ்சாரா இல்லையான்னு ட்ரையல் கோர்ட் முடிவு பண்ண பிறகு அந்த கொலை யார் தான் செஞ்சா? தானாகவே கழுத்து அறுத்துக்கிட்டானா, இல்லை கண்ட கண்டமாக மேலே வெட்டிக்கிட்டானா, இல்லை குத்திக்கிட்டானா? தானாகவே எப்படி அதை கண்டுபிடிக்கணும்ல? யார் அந்த கொலையை பண்ணுங்க, அதை செய்கிறது இல்லை. அதனால் இதெல்லாம் காவல்துறை கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து செய்யணும். செஞ்சால் தானே ஒருத்தனை நியதி கிடைக்கும். ஒருத்தன் கொலை செஞ்சானா இல்லையான்னு மட்டும் கேஸ் பார்க்குறீங்க. அவன் கொலை செய்யலைன்னு விடுதலை ஆயிரும். அப்போ அந்த கொலையை செஞ்சது யார்? அந்த மர்டர் காரணம் யார்? அதை கண்டுபிடிக்கிறதே இல்லை. நம்ம நாட்டில் அறவே இல்லை காவல்துறை செய்கிறதில்ல. அதையும் செய்யணும். அது நீதிமன்றம் அதுக்கான ஆவணங்களை செய்யணும். ஒழுங்காக அந்த கேஸோட டேட்டா எடுத்துகிட்டு சொல்லணும். என்னாச்சு இந்த கேஸ், யார் அக்யூஸ்னு அதை செய்கிறதில்ல. கொலை செஞ்சதுக்குள்ள தண்டனையை அவர் அனுபவிக்கணும். அனுபவிக்காமல் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக திட்டம் போட்டு பிளான் பண்ணி நண்பர்களோடு சேர்ந்து தான் இறந்ததாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய இவர் வந்து திருப்பி கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆக கொலை வழக்கு ஒன்று, இப்போது இவர் இறந்து போனார்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணார் இல்லையா, இந்த வழக்கு ஒன்று. ஆக ரெண்டு வழக்கையும் அவர் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆக செஞ்ச தவறுக்கு தண்டனை மட்டும் இல்லை, இப்போ வந்து நாடகம் ஆடினதுக்கும் சேர்ந்து அவர் தண்டனை அனுப்பிவிட்டுறாரு. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, தவறு செய்யவே கூடாது. அப்படி தவறு செஞ்சால் அதுக்கு லீகலாக என்ன நமக்கு சண்டை கிடைக்கும் அதை நம்ம அனுபவிக்கணும். அது லீகலாக தான் பார்க்கணுமே தவிர, இதை மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமாக சினிமாவில் சொன்னபடி, கூகுளில் சொன்னபடி, ஆன்லைனில் தெரிஞ்சபடி இதை மாதிரிலாம் பண்ணால் சிக்கலில் தான் மாட்டோம். இதே மாதிரி ஆன்லைனில் பார்த்து தான் ஒருத்தர் கொலை பண்ணி அவரோட காதலியை 35 துண்டுகளாக வெட்டி அப்புறம் திருப்பி மாட்டிக்கிட்டு இருக்காரு இப்போ டெல்லியில் ஒருத்தர். அதே மாதிரி இன்னொருத்தர் அவர் மனைவி 12 துண்டுகளாக வெட்டி அவரை கொலை பண்ணி அவரும் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம கோயம்புத்தூரில் ஒரு அழகு நிலையத்தில் வேலை பார்த்த பிரபுங்கிறவரை இதே மாதிரி தான் கொலை பண்ணி கையை துண்டாக போட்டாங்க, கண்டுபிடிச்சி இப்போ அவங்களும் உள்ளே இருக்காங்க. அதே மாதிரி சென்னையில் சக்கரபாணின்னு ஒருத்தர்
அவர் திருவச்சியூர் மணலியை சேர்ந்தவர், அவரை வந்து காணலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கடைசியில் பார்த்தாச்சுன்னா அவரோட ஃபோன் எங்கே ஆகுதுன்னா ராயபுரத்தில் சுவிட்ச் ஆன் ஆகுது. அப்புறம் அதை கண்டுபிடிச்சி பார்த்தாச்சுன்னா தலையை தனியாக எடுத்து கள்ள தொடர்பு காரணமாக அது தலையை கொண்டு போய் அடையார் ஆற்றுல போட்டாங்க. இது வரைக்கும் கிடைக்கல, அதில் சம்மந்தப்பட்டவங்க பிடிச்சிட்டாங்க. ஆக எப்படி தவறு செய்தாலும் தவறு செய்தவர்களை காவல்துறை நிச்சயமாக கண்டுபிடிக்கும். காவல்துறை நிச்சயமாக கோர்ட்டில் நிறுத்தி சட்டத்திட்டால் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கும். யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுதான் நீதி, இதுதான் உண்மை. இன்றைக்கி நிலவரம் இது தான். அதனால் யாரும் தவறு செய்யாதீர்கள். பாபநாசம் படபாணியில் போலீஸ் மற்றும் ஊரார் கண்களில் மண்ணை தூவிட்டு தப்பிக்க நினைத்த மணிகண்டனை போலீஸார் அசால்ட்டாக தூக்கி சிறையில் அடைத்த சம்பவம் அந்த பகுதியில் மட்டும் இல்லை, பலரது மத்தியிலும் பரபரப்பாக மட்டும் அல்லாமல் வேடிக்கையாகவும் பேசப்பட்டு வருது. சரி, இந்த சம்பவத்தில் இவர் வந்து தப்பிக்கிறதுக்காக என்னவெல்லாம் தகிடுதத்தம் வேலையை செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அடுத்ததாக நாம் பார்க்க போகிற சம்பவத்தில் கதையை வந்து வேற. தன்னுடைய தாய் தந்தையவே கொலை பண்ணிட்டு 2 நாட்களாக அவங்களுடைய சடலங்களை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டு ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியவே வராமல் தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒருத்தரை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு சின்ன வயசில் ஏற்படக்கூடிய இழப்புகள், ஏமாற்றங்கள், மனசளவிலான பாதிப்புகள் மனப்பிறழ்வை ஏற்படுத்தக்கூடும். அது நாளடைவில் அவங்கள மனநலம் பாதித்தவங்களாகவோ வன்முறையாளர்களாகவோ கூட மாற்றக்கூடிய அபாயம் உண்டு. இதே மாதிரி தான் கும்பகோணம் பக்கத்தில் காதல் கைகூடாமல் போனதோட திருமணம் ஆகலை அப்படின்ற நீண்ட நாள் விரக்தியில் இருந்த ஒரு நபர் செய்த கொடூரமான சம்பவம் என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பட்டீஸ்வரம் அருகே உள்ள தில்லையம்பூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி கோவிந்தராஜ், இவரது மனைவி லக்ஷ்மி, இவர்களுக்கு 2 மகன்கள் ஒரு மகள் ஆகியோர் இருந்த நிலையில் மூத்த மகன் ரவிச்சந்திரன் மின்சாரத்துறையில் வேலை பார்த்து வந்தார். ஒரு வாகன விபத்தில் அவர் இறந்து விட்டார். மகள் கீதாவிற்கும் திருமணமான நிலையில் அவரும் இறந்து விட்டார். பட்டதாரியான இளைய மகன் ராஜேந்திரன் மட்டும் காதல் தோல்வி காரணமாக திருமணம் செய்து கொள்ளாமல் தாய் தந்தையுடன் வசித்து வந்தார். இவரின் காதலுக்கு அவரது பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததே காரணம் என்று கூறப்படுகிறது. தனது ஆசை நிறைவேறவில்லை என்ற மன உளைச்சலில் இருந்த ராஜேந்திரனுக்கு சற்று மனநிலை பாதித்திருக்கிறது. இதன் காரணமாக அவர் அடிக்கடி தனது பெற்றோருடன் தகராறில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். மனநிலை பாதிக்கப்பட்ட மகனை தனியாக விட்டு சென்றால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடலாம் என்ற அச்சம் காரணமாக கோவிந்தராஜும் அவரது மனைவி லக்ஷ்மியும் உறவினர்கள், நண்பர்கள் வீடு உட்பட எங்கும் வெளியில் செல்லாமல் வீட்டிலேயே மகனுடன் இருந்து வந்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு வழக்கம் போல் ராஜேந்திரன் தனது பெற்றோர்களிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது இருக்கும் ஒரே பிள்ளையும் இப்படி தொலை கொடுக்கிறதே என்ற விரக்தியில் ராஜேந்திரனை அவர்கள் கடுமையாக கண்டித்திருக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த ராஜேந்திரன் தன்னை பெற்ற தாய் தந்தை என்று கூட பாராமல் வீட்டில் இருந்த அரிவாளை எடுத்து தலை, கழுத்து, கை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சரமாரியாக வெட்டி கொண்டிருக்கிறார். இந்த கொடூரத்தை அரங்கேற்றியதற்கான எந்த சலனமும் இல்லாமல் ராஜேந்திரன் வழக்கம் போல இருந்திருக்கிறார். அடுத்த நாள் காலை பால் வாங்குவது தொடங்கி வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது என கடைகளுக்கு சென்று வந்திருக்கிறார். மேலும் அருகே உள்ள கடைக்கு சென்று காய்கறிகள் வாங்கி வந்து சமைத்து சாப்பிடுவது என தனது இயல்பான அன்றாட செயல்களையும் தாய் தந்தை இருவரின் சடலம் கண்முன் கிடக்க செய்திருக்கிறார் அந்த சைக்கோ மகன். பாத்தீங்கன்னா துர்நாற்றம் வீசி 2 நாட்கள் அவங்க வீட்டிலேயே வச்சிருந்திருக்காரு. பொருளை செய்து அதை பாத்தீங்கன்னா அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு அவர் வந்து அவங்களோட குடும்பம் அனுப்பிடுவார். இது வந்து கேட்கவே பெரும் அதிர்ச்சியா இருக்கு. இதே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களை இது கூட ஒரு சம்பவத்தில் இருந்துட்டு ராஜேந்திரன் வந்து கொலை செய்யணும்னா அதோட வீரியம் என்னவாக இருக்குன்னு அதிர்ச்சியாக இருக்குது. இது போன்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை குடும்பத்தாரும் சரி இல்லை அரசும் சரி பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்கள் சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பது அரசின் கடமையாக அதுபோல் குடும்பத்தாரின் கடமையும் அதிகமாக இருக்குது. இதை வந்து கவனம் எடுத்து சரியாக வந்து கையாளணும். ஏன்னா இந்த மனநலம் பாதிப்பு என்று சொல்லும்போது சமய அடிப்படையில் இது வந்து ஒரு பிரம்மகத்தி திவசம் அந்த மாதிரி சில பேர் எடுக்கிறோம். அதே போல் கிறிஸ்தவமும் இருக்கட்டும் இஸ்லாமும் இருக்கட்டும் ஒரு மத அடிப்படையிலான ஒரு விஷயமாக தான் இதை முதல்ல அணுகிறோம். அதனால இப்போது இது போன்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை வச்சு பாதுகாக்கக்கூடிய இல்லங்கள் குறைஞ்சி போச்சு முதல்ல. அதுக்கப்புறம் மருத்துவமனை, மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு தெரியும் எடுத்தோடனே சொல்லுவாங்க கீழ் பார்க்கணும். கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டால் கூட அவங்கள பார்த்து கீழ் பார்க்கணும்னு சொல்லி கிண்டலாக கேலியாக சொல்லக்கூடிய ஒரு போக்கு நம்மகிட்ட இருக்குது. இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற பொருளை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர்களும் ஒரு வகையில் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் தான். நம்மளை போல் அவர்களும் ஒரு உயிர் தான், ஒரு மனிதர். அந்த அடிப்படையில் இவர்களை வந்து எப்படி சீர்திருத்துவது, இதற்கான மருத்துவ வசதி கட்டமைப்பு எப்படி செய்வதுன்னு
அமர்ந்து பேச வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. சைக்கோ குணம் கொண்ட சில பேர் எப்பவுமே இயல்பான ஆட்கள் மாதிரியே நடந்துக்குவாங்க, ஆனால் உள்ளுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த குரூர குணம் திடீர்னு வெளிப்படும் போது தான் இப்படிப்பட்ட ஆட்களோடவா நாம் பழகணும் அப்படின்னு நமக்கு தோணும். இதே மாதிரி தான் ராஜேந்திரன் மன விரக்தியில் இருக்கிறதாக ஊரே நம்பின நிலைமையில் அவருடைய சைக்கோ குணமானது எப்படி வெளிப்பட்டது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். கொலை நடந்த பின்னர் இரண்டு நாட்களும் காலையில் எழுந்து அருகில் உள்ள ஆற்றில் குளித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கதவை சாத்திக் கொண்டிருந்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த 27ஆம் தேதி காலை வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியிருக்கிறது. அத்துடன் கோவிந்தராஜனும் அவரது மனைவி லட்சுமியும் கடந்த சில நாட்களாக வீட்டை விட்டு வெளியே வராத நிலையில் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதால் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தார் இதுகுறித்து பட்டீஸ்வரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். வீட்டிற்குள் இருந்து துர்நாற்றம் வருவதாக வந்த புகாரின் பேரில் அங்கு வந்த போலீசார் வீட்டிற்கு உள்ளே சென்று பார்த்தபொழுது அங்கு கோவிந்தராஜனும் லட்சுமியும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இந்த தகவல் அக்கம்பக்கத்தாருக்கு தெரிய வரவே கோவிந்தராஜின் வீட்டின் முன்பு திரளான பொதுமக்கள் திரண்டனர். இதனால் அங்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு போலீஸ் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டது. அது வீட்டில் உட்புறம் வந்து பார்த்துவிட்டு வீட்டிலிருந்து சிறிது தூரம் ஓடிச் சென்று படுத்துக் கொண்டது. மேலும் தடயவியல் நிபுணர்கள் இறந்தவர்களின் உடல்களில் பதிவாகியிருந்த கைரேகைகளை பதிவு செய்தனர். பின்னர் இருவரது உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதாவது இப்போ நம்ம நாட்டில் செயல்படக்கூடிய இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறது வந்து லார்டு மெக்காலே அப்படிங்கிற ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டபோது சுமார் 250 வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தை தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதன்படி தான் தண்டனை கொடுத்துட்ருக்கோம், நீதிமன்றங்கள் கொடுத்துட்ருக்காங்க. அன்றைக்கி வந்து 100 ரூபாங்கிறது வந்து பெரிய அமௌண்ட்டு, இன்றைக்கி 100 ரூபாங்கிறது ஒரு சாதாரண அமௌண்ட்டு, அன்றைக்கி 100 ரூபாங்கிறது இன்றைக்கி 1 லட்ச ரூபாய்க்கு ஈக்குவல். ஆக அன்னைக்கு 100 ரூபா அபராதம் போட்டால் அதே 100 ரூபா இன்றைக்கி அபராதம் போட முடியாது. ஆனால் சட்டத்தில் அப்படி தான் இருக்குது. ஆக இந்த சட்டங்கள் மாற்றி அமைக்கப்படணும், தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். இப்போ வந்து அரபு நாடுகள்லாம் பாருங்கள், போதைப் பொருள் கடத்தினாலே மரண தண்டனை கொடுக்குறாங்க. நம்ம நாட்டில் என்னென்னா போதைப் பொருள் வச்சுருந்தா 10 வருஷம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி NDPS ஆக்ட்னு போட்டாங்க. 1 வருஷம் 1 லட்ச ரூபா அபராதம் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் இந்த சட்டத்தை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. எப்படின்னா 100 கிராம் வந்து கஞ்சா வச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ ஒரு 10 பேர் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா 1 கிலோ கஞ்சா இருக்கலாம், அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆக நான் என்ன சொல்ல, சட்டங்கள் கடுமையாக்கப்படணும், தண்டனை கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். பெற்றோர் இறந்த பிறகும் உடன் வாழ்ந்த மகனை கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் இந்த சம்பவம் இயல்பாக நடந்ததா அல்லது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா என புரியாமல் திகைத்தனர். இதுகுறித்து பட்டீஸ்வரம் போலீஸ் வழக்கு பதிவு செய்து ராஜேந்திரனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்பகோணம் அருகே தாய் தந்தையை பெற்ற மகனை கொடூரமாக கொலை செய்து 2 நாட்கள் சடலங்கள் உடனேயே இருந்து சமைத்து சாப்பிட்டு வந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இவர் நார்மல் பர்சன்லாம் சொல்ல முடியாது, ஒன்று சேடிஸ்ட் மாதிரி இருந்திருக்கணும். ஒரு பிஹேவியர் கொஞ்சம் மனநிலை பிறண்டவருங்கிறது வேற, சேடிஸ்ட்டுங்கிறது வேற. மனநிலை பிறண்டவங்கிற அப்படின்னா என்ன செய்யறோம்னு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் சேடிஸ்ட்டு பக்கா வெஞ்சன்ஸோட தெளிவாக ஒரு ஒரு நகர்வுகளையும் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சட்டமே பார்க்கும், இவன் எப்படி டாக்ஸிக், இவன் எப்படி இருக்கான், இவன் வந்து மனநிலை பிறண்டவன்னா அதுக்கு உரிய மருத்துவம் இருக்குது. சேடிஸ்ட்டுக்கு வந்து மருத்துவமே கிடையாது, எந்த மெடிசனையும் அவன் எடுத்துக்கவே மாட்டானே, ஒத்துக்கவே மாட்டானே. அதனால் அது மாதிரியான நிலைப்பாடை பார்த்து தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். 2 கொலைகள் மட்டுமில்லை, இன்னும் பல்வேறு இடங்களில் நடக்கிறது வெளியில் தெரியுது. ஒரு மர்ம நபர் கொலை, கொலையாளியை தேடிக்கொண்டிருக்கிறோம், காவல்துறை போடுறாங்க, சிசிடிவி கேமரா பார்க்குறோம், யாரோ ஒருத்தர் கொண்டுட்டு போகிறதோ தெரியுது. அது பிற்பாடு பார்த்தா அந்தால் கண்டுபிடிக்க முடியுது. இதுவும் இதுபோல் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களால் நடைபெறக்கூடிய சம்பவம். கொலை மட்டும் இல்லை, சட்டவிரோத செயல்கள் நடக்கிறது, மக்களுடைய பொது வாழ்க்கைக்கு நிறைய இதனால் குந்தகங்கள் வரும். அப்படி எதுக்கு இது நம்ம இவ்வளோ இவ்வளோ விரிவாக பேசுகிறோன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அடையாளம் கண்டு பிடிச்சது பிற்பாடு அவர்களுக்கான மருத்துவத்தை எப்படி செய்யும், அது குறைந்தபட்சம் ஒரு ஒரு பிரைமரியில் இருக்கிறவங்க, அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க, கண்ட்ரோல் மீறி போனவங்க அப்படின்னு. இப்போ சின்ன குழந்தைகள் கூட அந்த மாதிரி இருந்தால் பெற்றோர்களால் அவங்களை ஓரளவுக்கு பாதுகாக்க முடியும். கொஞ்சம் வளரும்போது இவர்களை பாதுகாப்பது சவாலாகும். எந்த பெற்றோர் அவர்களை கையில் தாங்கினார்களோ அதே பெற்றோர்களை தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்தவர்களாக வளரும்போது இவங்க ஆகிடுறாங்க. அதனால் இவங்களை சமாளிக்கக்கூடிய அளவில் அந்த வீட்டில் உள்ள மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் இல்லை, தெருவில் உள்ளவங்களும் இல்லை. அவங்க நம்ம தாக்கம் முற்படும் போது அதுவும் சட்டவிரோத பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் அரசு குறைந்தபட்சம் தமிழ்நாடு அளவில் ஆங்காங்கே, இப்போ நம்ம எப்படி ஏர்வாடி சொல்கிறோமோ அதுபோல் சமய அடிப்படையில் நம்பிக்கையான பல்வேறு தளங்கள் இருக்குது.
இஸ்லாமுக்கு அங்கே இருக்குது, இது போல் இங்கே வேளாங்கண்ணி, இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சை இருக்கக்கூடிய இடம் பார்க்குறோம். இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம திருவிடை மருது, அதே போல் திருப்பி நம்ம திருப்பூர் பக்கத்தில் திருமுருகன் பூண்டின்னு ஒருத்தவங்க இருக்குது. இங்கே இன்றைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து மன பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது மன வளர்ச்சி கொண்டவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக, அதாவது சமய அடிப்படையில் அவங்களை தங்க வச்சு தீர்த்த நீராடி அவர்களுக்கு சில ஸ்லோகங்களை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு ஒரு அமைதியான சூழலை முதல்ல ஏற்படுத்தி அற்புதமான ஒரு மருத்துவ சிகிச்சை முறை அங்கே நடக்குது. ஆனால் இது என்னென்னா எதுவுமே ஒரு ஒரு சட்ட ரீதியானது இல்லை. அவங்களுடைய நம்பிக்கை அடிப்பில் வர்றாங்க போகிறாங்க, எந்த அளவுங்களையும் அவங்களுக்கு வந்து கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதனால் தமிழ்நாடு அரசு நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஒரு 4 பகுதிகளை அதை பிரித்து அந்தந்த பகுதிகளில் உள்ளவங்களை கொண்டு வந்து தங்க வச்சு சிகிச்சை கொடுக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி எவ்வளவோ சித்த மருத்துவம் முன்னேறியிருக்கு. நம்ம இந்த மருத்துவத்தை பொறுத்த அலோபதியை விட சித்த மருத்துவம் முன்னேறியிருக்கு. பழனியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூட ஒரு செய்தி இருக்குது, மூலிகை மருத்துவம் அவங்களுக்கு வந்து குடிநீர்கள் கொடுக்குறாங்க, பொதுமக்களுக்கு சப்ளை. இப்போ இந்த மாதிரியான பெரிய பெரிய கோயில்கள் மூலமாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இவங்களுக்கு தங்கும் விடுதி, அதாவது இன்றைக்கி பிரைவேட்டில் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை வச்சு சிகிச்சை கொடுக்கக்கூடிய அளவில் இல்லை. இவங்களுக்கு தெரியும், சில பேர் வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க, அந்த அளவில் இருக்குது, ஆனால் அதுக்கு சிகிச்சை தேவை. இந்த கும்பகோணம் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் மகனுடைய நிலைமையை தெரிந்து கொண்டு இளம் வயதிலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம், ஆனால் பண்ணலை. ஆனால் மாறாக அவங்க அவரை ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து வந்தது அவங்களுக்கே வினையாக முடிஞ்சிருச்சு. இந்த திருவண்ணாமலை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் குற்றவாளியான மகனை காப்பாற்ற அவங்க தாய் செய்த செயலை யாராலையுமே ஏற்றுக்கவே முடியாது. இப்படியான பெற்றோர்கள் இருக்கும் வரை குற்றவாளிகளுக்கு தைரியம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கு. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.